வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையாட்டுக்கும் இந்த உளநலம் என்ற சிந்தனையை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் குறிப்பாக இதில் ஒரு சின்னொரு கேள்வி வரும் நாங்கள் வாழ்க்க பூராக நீ யார் என்றான் கேட்டு பழக்கம் நான் யார் என்று கேட்பதில்லை இப்பொழுது என்னை சில நேரம் அறிமுகம் படுத்தவில்லை படுத்தும் பொழுது அல்லாட்டி என்னையின் திரையிலே என்னை பற்றி போடும் பொழுது சொல்வார்கள் மனவளக்கலை பேராசிரியர் சீனா முருகானந்தவே இந்த மனவளக்கலை பேராசிரியர் எப்படி கிடைத்த என்றால் உலக சமுதாய சேவா சங்கத்தால் வழங்கப்பட்டது முருகானந்தவேல் என்ற நாமம் அந்த பெயர் பெற்றோரால் சூட்டப்பட்டது அப்படி என்றால் நான் யார் இந்த கேள்வி உண்மையில் ஆழமான கேள்விதான் நான் என்பது உடலா உயிரா மனமா இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டோமாக இருந்தால் நாம் நாம வாழலாம் நீ யார் என்று தான் பல பேரை நாங்கள் வாழ்க்கை பூராக கேட்டுக்கொண்டே இருக்க யார் நீ யார் நான் யார் என்று கேட்ப கேட்க நாங்கள் முயற்சிக்கவில்லை அப்பொழுது மு ஒரு முறை அண்ணாத்துறை சொல்லும்பொழுது சொல்வார்கள் நீ யாரென்று கையை நீட்டி கேட்கும் பொழுது நான்கு விரல்கள் நம்மளை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த நான் யார் என்பதை நாங்கள் அறிந்து விட்டோமாக இருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் உடலா உயிரா மனமா என்ற கேள்வி கேட்கும் பொழுது நான் உடல் என்று சொன்னால் ரெண்டு நான் வேறு உடல் வேறு நான் என்று சொன்னால் ரெண்டாயிரவம் நான் வேற உயிர் வேறு நான் என்று சொன்னால் ரெண்டாயிரூவம் அப்போ நான் யார் இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டும் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குதே அந்த அறிவு தான் நான் உடலா உயிரா மனமா என்ற கேள்வியை தொடுக்கிறது தான் அந்த அறிவு அறிவு தான் நான் அந்த நானை நாம் கண காண வேண்டும் நான் என்பது என்ன என்று நாங்கள் சிந்தித்து போ பார்ப்போமாக இருந்தால் இறை சொரூபம்தான் நான் என்ற நிலைக்கு நீங்கள் உயர்வேண்டும் மனிதனும் தெய்வமாகலாம் நான் கடவுள் நிலைக்கு உயரலாம் உயர்ந்திருக்கிறேன் என்ற கேள்வி எழும்பினாலும் நானும் கடவுள் என்ற நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் வந்தால் உலகிலே அமைதி தானாக வரும் என்று நாங்கள் அநேகமாக எல்லோருமே வெவ்வேறு இன மத மொழியால் பேதப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்று என்பதை நான் ஒரு சின்ன விளக்கத்தின் மூலம் நிரூபிக்க உழைகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் பியாகவும் நான் இருந்தும் பின்னோக்கி செல்வோமாக இருந்தால் எனது பெற்றோர் எனது அதன் பேரன் பேத்திமார் கூட்டன் கூட்டிமார் அப்படியே நிறைய பின்னோக்கி சென்றேன் சென்றேனாக இருந்தால் நீங்களும் நானும் முதலாவது உயிருக்கு செல்வோம் அந்த உயிரின் தோற்றத்தை பற்றி பின்னொரு சமயம் பார்க்கலாம் அந்த ஓர் உயிர்தான் இந்த உலகத்தில் உள்ள எழுநூறு கோடி மக்களும் அப்போ டிவி நேர்களே நீங்கள் எனது உறவா இல்லையா அப்போ இந்த ஓர் உயிரில் இருந்து வளர்ந்த எழுநூறு கோடி மக்கள் மத்தியிலே ஏன் இனம் ஏன் மதம் ஏன் மொழி பேதம் இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஏன் நாங்கள் அனைவரும் ஓர் உயிரில் வந்த அந்த சிந்தனையை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் இப்பொழுது நடக்கக்கூடிய போர்கள் தேவையா ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நான் யார் அந்த நிலையில் நாங்கள் உயர்ந்து நிற்போமாக இருந்தால் மதம் கடந்து சிந்திப்போமாக இருந்தால் மொழி கடந்து சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக உலக மக்கள் அனைவரும் ஓர் இருந்து வந்தவர்கள்தான் ஏ எனவே இந்த நிலையில்தான் நாங்கள் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் வரும் இந்த நான் யார் என்ற கேள்வி நிச்சயமாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் இப்பொழுது நாங்கள் கடவுளை கொண்டு வந்து அடிக்கடி சேர்க்கிறோம் நான் ஒருவரிடம் செல்கிறேன் எனக்கு பணம் அவசரமாக தேவைப்படுகிறது எனது நண்பர்றான் அவரோட ஐம்பது நாயிரம் கேட்குறேன் அவரும் தருகிறார் ஆனால் அந்த ஐம்பதுனாயிரத்துக்கு தொடர்புள்ளவர் நானும் எனது நண்பரும் தான் ஆனால் நான் என்னோருடன் சொல்லியிருக்கோம் கடவுளே நான் போகும் பொழுது என்ற நண்பன் இருந்தான் கடவுளே கடவுளே நான் கேட்ட ஐம்பதுனாயிரம் அவனுடைய இருந்தது கடவுளே அவன் ஐம்பதனாயிரம் எனக்கு தந்தார் இப்படித்தான் நாங்கள் கடவுளை நம்முடைய நமக்காக கொண்டு வருகிறோமே தவிர நாம் சென்றோம் நமக்கு பணம் கிடைத்ததை நாங்கள் சிந்திப்பதில்லை ஏனென்றால் நானும் கடவுள் என்ற நிலைக்கு நாங்கள் உயரணும் இந்த கடவுளை பற்றி சிந்தனை பொழுது நிறைய விடயங்கள் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றன ஆனால் ஒரு அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக கடவுள் தன்மை உள்ளவர்கள் என்று கூறி இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் எல்லாம் வல்ல இறையருடன் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்